ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் டு சென்னை ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். எங்கள் பசங்க வந்து ரொம்ப நாளாக வந்து அப்போ வாப்பா சென்னை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஸோ டைம் இருக்கும்போது போகலாம் தம்பின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறம் வந்து லாஸ்ட் மந்த் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் கிடச்சிச்சு, அதனால் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எப்படி ரவுசாக போயிட்டு சென்னையிலேருந்து ரிட்டர்ன் பேக் எப்படி மாதம் வந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் வந்து நிறையா ஃபேமஸான டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் குறிப்பான ஒரு டெம்பிள் தான் பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள். ஸோ கபாலீஸ்வரர் டெம்பிளில் வந்து பல விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஸோ மறந்துடாமல் நீங்கள் சென்னை போனீங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள் போயிட்டு வாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. கபாலீஸ்வரர் டெம்பிள், பார்த்தசாரதி டெம்பிள், அப்புறம் வடபழனியில் வந்து முருகன் டெம்பிள் இருக்குது, அதே மாதிரி மாங்காடில் வந்து அம்மன் டெம்பிள் இருக்குது, திருவேக்காடில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ டீ நேரில் பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் இருக்கும். நீங்கள் திருப்பதி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து இங்கேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ மறந்துடாமல் நீங்கள் சென்னை போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க டெம்பிள்ஸுக்கும் வந்து பிளான் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்னைனாவே மெரினா பீச் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு வந்து போகலை, ஏன்னா வந்து அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து போகலை, நாங்கள் வெளியிலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ சென்னை மெரினா பீச்சில் வந்து என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட் பீச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பீச் வந்து பிரேசிலில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போக முடியாது. ஸோ அதனால் இந்தியாவிலேயே இருக்கிறதுனால நம்ம சென்னை பீச் வந்து நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கூலஸ்டான பிளேஸு, சூப்பராக இருக்கும். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தம் சர்ச்சு. இது வந்து சாந்தம் சர்ச் வந்து ஒரு லேண்ட்மார்க்கு, இந்த ஏரியாவுக்கு பேரே வந்து சாந்தம் தான் சொல்லுவாங்க. ஸோ சாந்தம் சர்ச்சு வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா இன் சென்னை. அதுக்கப்புறமா நாங்கள் போன பிளேஸ் தான் விஜிபி கோல்டன் பீச். ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து நேம் வந்து விஜிபி யூனிவர்சல் கிங்டம்னு ஆக்கிட்டாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன். இவர் வந்து சிரிக்க மாட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லோரும் வந்து கிண்டில் பண்ணுவாங்க, ஜோக் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்தால் சிரிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ நானும் பசங்களும் வந்துட்டு அவர்கிட்ட இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ பசங்க வந்து அவர் பக்கத்துலேயே போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை வீடியோலையும் ஷூட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் விஜிபி வந்துட்டிங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மார்னிங் வந்துட்டிங்கன்னா டில் நைட்டு வரைக்கும் இங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அது வரைக்குமே வந்து ஒன் டே ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸும் இருக்குது, வாட்டர் கேம்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து அடல்ட்டுக்கு வந்து 1290 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1190 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கம்பைண்ட் ஆஃப் ரெண்டே சேர்ந்தது. ஸோ நீங்கள் ட்ரை கேம்ஸும் விளாண்டுக்கலாம், அதுவே வாட்டர் கேம்ஸும் விளாண்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் வந்தோம். ஸோ பசங்க வந்து வாட்டர் கேம்ஸ்லேயும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அதே மாதிரி ட்ரை கேம்ஸ்லையும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபேமிலியோடு வந்து ரெண்டு கேம்ஸும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹோல் டே வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெரைன் வேர்ல்டு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி டில் நைட்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் போகும். ஸோ ஒன் டே ஃபுல்லாக வந்து நீங்கள் விஜிபிலேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். But I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before the new. Rewind, take it out of cue. Innocence can be a young man's game. Signed up for the hall of shame. I wish I knew. பார்க்கலாம்.
ஸோ அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெரின் கிங்டம் இருக்குது. ஸோ மெரின் கிங்டம் வந்து போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு மஸ்ட்டு போக வேண்டிய இடம், உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்கும். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் உள்ளே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அடல்ட்டுக்கு வந்து இவங்க 1400 கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து 1250 கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயுமே அது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு அருமையான பிளேஸு, கிட்ஸு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இங்கே போனாங்கன்னா. ஸோ அதுக்கான ஆம்பியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீல வந்து எப்படி இருக்கும் அதுவும் அதே மாதிரி வந்து இங்கே வந்து அதை மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் அதை பார்க்குறவே. ஸோ சென்னை போயிட்டு பீச்சு போகாமல் வரதா அப்படின்ட்டு நாங்கள் வந்து பெசன் நகர் பீச் ட்ரை பண்ணோம். ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, ஈவன் ரொம்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக வந்து பீச்சுக்கு போனாவே டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் டைம் போனதே தெரில. ஸோ எப்போ போனோம், எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றது ஃபீல் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து எப்பயும் போல் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பீச்செலாம் இருந்துட்டு ஈவினிங் அங்கேருந்து கிளம்பினோம். ஸோ நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லா இடமும் சுற்றியாச்சு. ஸோ மாலுக்கு போகாமல் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இஏ மால்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னையில் வந்து நிறையா மால்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ ட்ரை பண்ணோம். அங்கே வந்து ஸ்டார்பக்ஸ் போனோம். ஸோ பசங்க வந்து ஸ்டார்பக்ஸ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இல்லை. ஸோ அங்கே வந்து ஸ்டார்பக்ஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப எந்துவாயிடுச்சு. ஸோ பாப்பா போகலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அங்கே டைம் ஸ்பெண்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ என் கிட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நான் வரும்போது ரிட்டன் வந்து ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஃபுல் சென்னை ட்ரிப்பையும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ஃபுல் ட்ரிப்பை எப்படி பார்த்தீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.